பறக்கிற மாதிரி அப்படியே போனால் சின்ன கூண்டுலோட குஞ்சு பொறிக்கி. ஆனால் நம்ம தொந்தரவு பண்ணோம்னா இது வச்சிருக்கிற கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனைக்கு எத்தனை? இது 7x5 ரோம்பு, 7 அடி நீளம், 5 அடி ஆகும், 5 அடி ஆகலாமுங்க. இதுக்கு கலர் கிளிகள் மாதிரி நம்ம கூண்டு வைக்க தேவையில்லை, கொஞ்சம் பெரிய இடம், அது பெரிய இடமாக விட்டாலும் விட்டுக்காம கூண்டுலேயே வளர்த்தோம். இது கொஞ்சம் சுதந்திரமாக இருக்குது, எட்டாக பறக்கிறதுக்கு இது பறக்கிற இதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அது பெருசு இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள், இது காலனி பீடுன்னு சொல்லுவாங்க, இல்லை போச்சுன்னு சொல்லி காலனியாக வளர்த்துறதுங்க. அப்படின்னா மொத்தமாக ரூமில் விட்டு வளர்த்துறது, கூட்டம் கூட்டமாக வளர்த்துறது. இது தனி கூட்டிலையும் வளர்த்துறாங்க, ஒரு ஒருத்தர் ரேக்கு போட்டு சின்ன சின்னம் வந்து 1.5 இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த இதுக்கு வரலைங்க நான் இப்போ அப்படியே மொத்தமாக விட்டு வளர்த்துறேங்க. 7 அடி நீளம், 5 அடி அகலம், 5 அடி வளர்த்து ரூம் வந்து 25 அடி விட்டுக்கிறேங்க. இதுக்கு தீனிங்க? தீனி ஏதாவது தினம் தானுங்க, எல்லாத்துக்குமே தினம் தானுங்க, எல்லா தினம் மெயின். பயிறு ஊற வச்சு வைக்கலாங்க, கீரை ட்ரெயிலி வச்சுக்கணுங்க. ரெண்டுக்குமே கீரை வந்து நம்ம முடிஞ்ச அளவு கொடுத்தோம்னு இயற்கையான முறையாக இருந்து எந்த சீக்கிரம் ஏதாவது வந்து வராது பார்த்துங்களாங்க. பார்த்து இதுவும் உங்களுக்கு மக்கள் விரும்பி வாங்குறாங்க, மக்கள் விரும்பி வாங்குறாங்க. இது சவுண்டு வராதுங்க, வாடகை இருக்கிற வீட்டில் கூட வளர்க்கலாம், அதாவது பேர் கொஞ்சம் சவுண்டு கொடுக்கு. இது வாடகை இருக்கிறது டவுனில் நல்லா சேர்த்துங்க. இது இப்போ கொஞ்சம் இதாக டிமாண்ட் வந்து செட்டு டிமாண்டாக தான் இருக்குது பார்த்துங்களா. இதை வந்து ஓரளவுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க, நாம் பார்க்குற பொறுத்து தான் லாபம் இருக்குது. நாம் வந்து இது வந்து குழந்தை வளர்த்துற மாதிரி எந்த அளவுக்கு நாம் தீனி கொடுத்து வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு இது லாபம் தான் இருக்குது. இதை பார்க்குற போது இதுக்கிட்ட கொண்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷனாக இருந்ததுன்னா மன அமைதியாக வருமுங்க, டென்ஷன் குறையி கொஞ்சம் இது இதாக இருக்குது. குழந்தையை வந்து இதை விரும்பி பார்த்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மன ஆதரவு வரும். பல பக்கம் நாம் கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் குழந்தையின் இது பண்ணுறதுக்கு நாம் இந்த மாதிரி வளர்த்தி இது பண்ணோம்னா குழந்தை ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்க, அவருக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்குது, அறிவுத்திறமை நல்லா வரும், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் மாதிரி இது மேலே. நிறைய வந்து பார்க்குறது உண்டுங்க, நாங்கள் யாரையும் பார்க்க வேணாம்னு சொல்கிறது இல்லை, எல்லாம் வந்து எப்படி வளர்த்துறேன்னு கேட்டு போகிறாங்க. எனக்கு ஓரளவுக்கு லாபம் வாங்கிக்கலாம், எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம், எனக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்குது. ஆனால் வந்து நேரடியாக தான் விற்றுக்கிட்டேங்க, இது வரைக்கும் யாருக்கும் நான் பார்சலோ ஒன்றும் பண்ணலை, யாரும் அந்த மாதிரி கேட்கவும் இல்லை. நேரடியாக வந்து அதிக விருப்பத்துக்கு கலர் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. வில வந்து அதுக்கு அனுசர் மாதிரி நம்ம ஒரே ரேட்டை தான் வைக்கிறோமுங்க, அப்பப்போ சமயம் போல் வைக்கிறோம். இப்போ உங்களை எந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம்? நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெளியில் போயிருந்தோம், நல்லா போச்சு விவசாய வேலை பார்க்குறதுனால. நீங்கள் சாயந்தரமாக அளவு ஒரு 6 மணிக்கு மேலே வந்துனாக்க 10 மணி வரைக்கும் எந்த நேரம் கூப்பிட்டாலும் நாங்கள் எதாவது என்ன முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. நான் வந்து ஒரு லாபமான தொழில் தான், இது யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு வந்து நிரந்தரமாக தொழில் பண்ணுறது, இது ஒரு சைடு தொழிலாக பண்ணணும்னா ஒரு குடும்ப வருமானத்துக்கு வரும், இதாக போச்சு. எனக்கு தற்சமயத்துக்கு இதுதான் எனக்கு வருமானமே இதாக போச்சு, பரவாயில்லைங்க. இது ஆரம்பித்தது யார் வேணாலும் வளர்த்தலாம், ஆனால் இதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும். என்னமோ நயானதோனு வளர்த்தி விட்டோம்னாக்கா வராது, அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது கண்டிப்பாக செய்கிறோம். சரிங்க, நன்றிங்க. நன்றி. நீங்களே சொந்தமாக தயாரிக்கிறீங்களாங்க? ஆமாங்க, நாங்கள் வெளியில் வந்து போய் கூண்டு வாங்கிட்டு போகணும்னு சொன்னோம்னாக்கா போய் கேட்டு கூண்டு கிடைக்கல ரேட்டு வச்சு சொல்கிறாங்கன்ட்டு போய்